Hi, hello, welcome. Welcome back to Tamil Fans Club channel. நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மகாபாரதம் சீரியலில் அஸ்வினாபுரம் மகாராணி அதாவது காந்தாரி கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, பிரியா தீப்சி அவங்கள பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இவங்களோட பயோகிராஃபி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களை பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ இவங்க 2013 ரிலீஸ் ஆன மகாபாரதம் சீரியலில் நடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க இந்த சீரியலில் நடிக்கும்போது அவங்களுக்கு என்ன வயசுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இவங்க இந்த சீரியலில் நடிக்கும்போது இவங்களுக்கு வெறும் 17 வயசு தான் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு இதுதான் இவங்களோட டெபிட் சீரியல்னு நினைப்பீங்க. ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி 2008 ரிலீஸ் ஆன மாதா கி சவுக்கி இந்த சீரியலில் அவங்க ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருப்பாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு தெரியல. என்னடா தம்னேயில் ரியா தீப்சி பயோகிராஃபின்னு போட்டு விஜயோட பிக்சர் வச்சுருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கான ரீசன் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, இப்போ அவங்களோட பயோ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இவங்களோட ரியல் நேம் ரியா தீப்சி மௌரியா. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் 19 May 1995. இவங்களோட கரண்ட்லி இப்போ ஏஜ் என்னன்னா 25. இவங்களோட ப்ரொஃபஷன் ஆக்டர் அப்புறம் மாடல். இவங்களோட பேர்த் பிளேஸ் எங்கன்னா மும்பை மகாராஷ்டிரா. இவங்களோட ரிலீஜியன் ஹிந்து. இவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தா சிங்கிள். அப்புறம் இவங்களோட ஹைட் அண்ட் வெயிட் என்னன்னா ஹைட் 168 சென்டிமீட்டர், அப்புறம் வெயிட் 58 kg. அப்புறம் இவங்களோட ஹாபீஸ் என்னென்னா குக்கிங் அப்புறம் சிங்கிங்னால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து இவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்களோட அம்மா பேர் என்னென்னா ரேகா தீப்சி. அப்புறம் இவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்கார், பிரதர் பேர் என்னென்னா ரிஷப் தீப்சி மௌரியா. அடுத்து இவங்க எந்த டிவி ஷோஸ்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2013 ரிலீஸ் ஆன மகாபாரதம் சீரியல். இந்த சீரியலில் காந்தாரி அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் சொல்லணும், இந்த டிவி ஷோ அவங்களோட ஃபஸ்ட்டு டிவி ஷோவாக இருந்தாலும் எந்தளவுக்கு அவங்க அற்புதமாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது மகாபாரதம் சீரியலில் காந்தாரி கேரக்டர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கண்ணில் துணி கட்டியிருப்பாங்க. அப்படி ஒரு சேலஞ்சிங்கான ரோலில் இவங்க நடிச்சிருக்காங்க, அதுவும் இவங்களோட 17 வயசில். அப்படின்னா உண்மையாலுமே எவ்வளோ சேலஞ்சிங்கான ரோல்னு நீங்களே நினச்சி பாருங்கள். அது இவங்க பர்ஃபெக்டாகவே நடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து இவங்க எந்த சீரியல் நடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2015 ரிலீஸ் ஆன பாரத் கா வீர் புத்ரா இந்த சீரியலில் சலீமா பேகம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அடுத்து அதே 2015 ரிலீஸ் ஆன ரஸியா சுல்தான் இந்த சீரியலில் ஃபாத்திமா அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அடுத்து 2016 பாக்ஸ் கிரிக்கெட் லீக், இதெல்லாம் செலிப்ரிட்டி ஆடுற ஒரு கிரிக்கெட் ஷோ, இது சீசன் 2 இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 2016 பெகுசரை, இதில் சோனி தாக்கூர் இந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் 2017 போரஸ், இதில் பார்சைன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் 2019 பாக்ஸ் கிரிக்கெட் லீக், இதில் சீசன் 4 பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இவங்க நடித்த வெப்சீரியஸ் 2 இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். இவங்க 2019 ரிலீஸ் ஆன பி சேஃப், இதில் நிதி அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் 2020 இட் ஹேப்பன் இன் கல்கத்தா இந்த சீரியஸில் ரோமா அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அடுத்து இவங்க நடித்த மூவிஸ் என்னன்னு பார்க்கலாம். இவங்க 2018 ரிலீஸ் ஆன பாக்தே ரகோ இந்த மூவியில் கன்கன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அடுத்து இவங்க நடித்த ஒரு தமிழ் மூவி பற்றி சொல்ல போகிறேன். அதாவது விஜய் நடித்த நண்பன் படத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க. இது 2012 ரிலீஸ் ஆகிருக்கும். இவங்க ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நண்பன் படத்தில் வெங்கட் அதாவது ஸ்ரீகாந்த் அவர் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டுருப்பார், அப்போ அவருக்கு ஒரு கால் வரும். அப்போ வந்து திடீர்னு அவர் நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிப்பார். அப்போ ஒரு ஏர் ஹோஸ்டஸ் அவங்க வந்து பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஏர் ஹோஸ்டஸ் தான் வந்து ரியா தீப்சி. இப்போயும் சில பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும், ஞாபகம் வராமையும் இருந்திருக்கும். அப்படி டவுட்டாக இருந்தால் மறுபடியும் நண்பன் படத்தை போய் ஒரு தடவை அந்த சீனை பாருங்கள். நான் போய் உள்ள நேரம் இந்த வீடியோவில் பார்த்த ரியா தீப்சி
இவங்கள உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க சகுனியோட வீடியோ வேணும் அப்படின்னு, அதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன்.